கார லிஃப்ட் பண்ண ஜாக்கி காதல லிஃப்ட் பண்ண எப்பமே ஜாக் இரடா ஜாக் இப்படி வீக் ஆயிட்டா இவன நம்ப இறங்க வரானுன்னு சொன்னா தரது கேட்டிங்களா அப்ப நம்ம பார்ட்டி லவ்ல டமார் ஆயிட்டான் ஹார்ட்ஸ் ஆர் லுக்கிங் க்ளோஸ் ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சினி டைரி நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு சினி டைரி நிகழ்ச்சியில எந்த கலைஞரை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா நடிகை ஸ்ரீவித்யா. முகங்களை வெறுக்க நினைத்தாலும் வெறுக்க இயலாது. அப்படி ஒரு முகம் கொண்டவர் நடிகை ஸ்ரீவித்யா. பார்த்தவுடன் ஈர்க்கும் அழகு அவருக்கு இருந்தது. ஆனால் அவரது வெற்றிக்கு காரணம் அந்த அழகு அல்ல, அவரது நடிப்பு திறனே. எந்த வேடமிட்டாலும் அதில் தனது திறமையை வெளிப்படுத்தி தனக்கு வாய்ப்பு தந்த இயக்குநருக்கு திருப்தியை அளித்துவிடும் நுட்பம் அவருக்குள் நிறைந்து கிடந்தது. ஒரு கதாபாத்திரத்தின் உணர்வுகளை பார்வையாளர்களுக்கு தருவதற்கு நடிகர்களுக்கு பெரிதும் உதவுபவை கண்கள். நடிப்பை கண்களில் வெளிப்படுத்த இயலாத நடிகர்கள் திரையில் வெற்றி பெறுவது கடினம். அந்த வகையில் நடிகை ஸ்ரீவித்யா கொடுத்து வைத்தவர். அவரது அழகான இரு விழிகள் உணர்வுகளின் ஊற்று கண்கள். இதயத்தில் ததும்பும் மெல்லிய உணர்வை இதில் சொல்ல தயங்கும் போது அவரது கண்கள் அந்த வேலையை செம்மையாக செய்யும். காதல், தோழமை, ஏக்கம், சோகம் என பல்வேறு உணர்வுகளை தனது கண்களால் வெளிப்படுத்தியவர். பட உலகில் நடிகையாக உயர்ந்து ஒளிர்ந்த பாரத நாட்டின் கலைச்செல்வி நடிகை ஸ்ரீவித்யா. ஆரம்பத்தில் பாடகியாக தனது வாழ்க்கையை அமைத்து கொண்டவர். ஆமாம், அவரது தாத்தா கூத்தனூர் ஐயாசாமி ஐயர் மிக சிறந்த இசை மேதை. அவருடைய ஆத்தா லலிதாங்கியும் சிறந்த பாடகி. இசை குடும்பத்தில் பிறந்த ஸ்ரீவித்யாவின் அம்மா எம் எல் வசந்தகுமாரியும் முறைப்படி கர்நாடக இசை பயின்று மேடைகளில் பாடி ரசிகர்களை கவர்ந்தவர். இளம் வயதிலேயே சங்கீத கலாநிதி பட்டம் பெற்றவர். ஸ்ரீவித்யாவின் அம்மா எம் எல் வசந்தகுமாரியின் திறமையை அறிந்த நடிகரும் தயாரிப்பாளருமான என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தான் தயாரித்த மணமகள் படத்தில் பின்னணி பாடகியாக 1947 அறிமுகப்படுத்தி பாரதியாரின் சின்னஞ்சிறு கிளியே பாடலை பாட வைத்தார். அந்த பாடல் ஸ்ரீவித்யாவின் அம்மா எம் எல் வசந்தகுமாரிக்கு பெரும் புகழை தேடித்தந்தது. கர்நாடக இசையை தன் தேன் குரலால் உலகம் முழுவதும் பரப்பிய தேவ கானக்குயில் எம் எல் வசந்தகுமாரிக்கும், பலக்குரல் வேந்தராய் திகழ்ந்த மதுரையைச் சேர்ந்த விகடம் கிருஷ்ணமூர்த்திக்கும் 1951 திருப்பதியில் திருமணம் நடந்தது. 1952 மகன் சங்கரும் 1953 மகள் ஸ்ரீவித்யாவும் பிறந்தனர். ஸ்ரீவித்யாவுக்கு அவரது பெற்றோர் வைத்த பெயர் மீனாட்சி. புகழ்பெற்ற பாடகி எம் எல் வசந்தகுமாரி, நடிகர் விகடம் கிருஷ்ணமூர்த்தி தம்பதி இருவரும் நடிப்பு, பாட்டு என்று பரபரப்பாக இயங்கினார்கள். ஆனால் காலம் விகடம் கிருஷ்ணமூர்த்திக்கு உடல் நலத்தில் பாதிப்பை ஏற்படுத்தியது. இதனால் நடிப்பதை நிறுத்தியிருந்தார். இதனால் குடும்பம் பொருளாதார சிக்கலை சந்தித்தது. கணவரின் வருமானம் குறைவு என்பதால் தனக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் ஒப்புக்கொண்டு மேடை மேடையாய் பாடிக்கொண்டிருந்தார் எம் எல் வசந்தகுமாரி. கை குழந்தையான தனக்கு தாய்ப்பால் கொடுக்க கூட அம்மாவுக்கு நேரம் இருக்கவில்லை. அப்படி குடும்பத்திற்காக உழைத்தார் அம்மா என்று பின்னாட்களில் ஒரு பேட்டியில் குறிப்பிட்டிருந்தார் ஸ்ரீவித்யா. இந்த பொருளாதார கஷ்டங்களினால் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழுந்தபோது இசை பிரியரான தாத்தா ஐயாசாமி ஐயர் வீடுதான் ஸ்ரீவித்யாவின் இருப்பிடமானது. ராதாகிருஷ்ணன் சாலையில் உள்ள தாத்தா வீட்டிலிருந்து தனித்துறையில் உள்ள மார்க்கெட்டுக்கு தாத்தா ஐயாசாமி ஐயருடன் காய்கனி வாங்க செல்வார் ஸ்ரீவித்யா. போகும்போது தாத்தா ஐயாசாமி ஐயர் கர்நாடக சங்கீத கீர்த்தனைகளை பாடுவார். திரும்பி வரும்போது ஸ்ரீவித்யா திரும்ப பாடுவார். இப்படி சிறு வயதிலேயே இசையின் மீது நீந்தினார் ஸ்ரீவித்யா. 4 யார் என்ன பாட்டு பாடினாலும் அது என்ன ராகம் என்று சொல்லும் அளவுக்கு ஸ்ரீவித்யாவின் இசையறிவு வளர்ந்திருந்தது. அதன் பிறகு கிருஷ்ணமூர்த்தி என்கிற இசை கலைஞரிடம் முறையாக கர்நாடக இசை பயிற்சி பெற்ற ஸ்ரீவித்யா
11 வயதில் பாடுவதற்கான முழு தகுதியையும் பெற்றார். மிக சிறப்பாக பாட கற்றுக்கொண்ட ஸ்ரீவித்யா பாடுவதற்கு பதிலாக நடனத்தை தேர்ந்தெடுத்தார், அதற்கு ஆசைப்பட்டார். அதற்கு காரணம், இந்தியாவிலேயே நடனத்துக்கு பெயர் பெற்ற திருவாங்கூர் பத்மினி சகோதரிகள் வசித்த வீடும் ஸ்ரீவித்யாவின் வீடும் பக்கத்து பக்கத்து வீடுகள். நாட்டிய பேரொளி பத்மினியின் நடனம் ஸ்ரீவித்யாவுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அவர்களைப் போல நடனத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். ஸ்ரீவித்யாவின் ஆசையை புரிந்து கொண்ட பத்மினி தனது குரு தண்டாயுதபாணி பிள்ளையிடம் ஸ்ரீவித்யாவை நாட்டியம் கற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்தார். ஒரு வருடம் ஓடி முடிந்த போது நாட்டியத்தில் மெருகேறியிருந்தார் ஸ்ரீவித்யா. பத்மினி ராகிணி நடத்திய ராமாயணம் நாட்டிய நாடகத்தில் பால சீதாவாக நடித்தார் ஸ்ரீவித்யா. அதன் பிறகு அவர்களின் நாட்டிய நாடகங்களில் தொடர்ந்து பங்கேற்றார். 11 வயதில் நாட்டிய அரங்கேற்றம் கிருஷ்ணகான சபையில் நடந்தது. குடும்ப வறுமை காரணமாக ஸ்ரீவித்யாவின் அம்மா எம்எல் வசந்தகுமாரி வீட்டை விற்க முடிவு செய்த போது அந்த வீட்டை வாங்க வந்திருந்த இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் ஸ்ரீவித்யாவை பார்த்துவிட்டு, அவரது இசை திறமையையும் நடன திறமையையும் அறிந்தவர் அவரை தனது படத்தில் நடிக்க கேட்டிருக்கிறார். ஆனால் அதற்கு உடனே பதில் சொல்லவில்லை எம்எல் வசந்தகுமாரி. அதன் பிறகு ஒரு நாள் பள்ளிக்கு சென்றுவிட்டு திரும்பிய ஸ்ரீவித்யாவை உடனே அழகுபடுத்தி தனது காரில் அழைத்து கொண்டு சென்றார் பத்மினி. எம்ஜிஆர் நடிக்க பி.ஆர். பந்துலு தயாரித்து இயக்கிய ரகசிய போலீஸ் 115 திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க பத்மினியால் எம்ஜிஆரிடம் பரிந்துரைக்கப்பட்டார் ஸ்ரீவித்யா. 14 வயதில் சேலை கட்டி கொண்டு தன் முன் தோன்றிய ஸ்ரீவித்யாவை பார்த்த எம்ஜிஆர், ரொம்பவும் சின்ன பொண்ணா தெரிகிறது, இன்னும் சில வருடங்கள் கழித்து பார்த்து கொள்ளலாம் என்று கூறிவிட்டார். அதுவரையில் நடிப்பின் மீது ஆர்வம் இல்லாமல் இருந்த ஸ்ரீவித்யா ஏ.பி. நாகராஜன் ஏற்கனவே கேட்டு வந்த திருவருட்செல்வர் படத்தில் நாட்டியமாட சம்மதம் தெரிவித்தார். அதன் பிறகு திருவருட்செல்வர் படத்தில் சிவசக்தி நடனத்தில் அற்புதமாக நாட்டியமாடி இயக்குனர் ஏ.பி. நாகராஜனிடம் பாராட்டை பெற்றார் ஸ்ரீவித்யா. தொடர்ந்து மூன்றெழுத்து, நீலகிரி எக்ஸ்பிரஸ், குமார சம்பவம், தங்க கோபுரம், 100க்கு 100, அன்னை வேளாங்கண்ணி, வெள்ளி விழா என 15க்கும் மேற்பட்ட படங்களில் சிறு வேடங்களிலும் பாடல் காட்சிகளிலும் நடித்தார். மீண்டும் ஏ.பி. நாகராஜன் இயக்கத்தில் உருவான காரைக்கால் அம்மையார் படத்தில் கே.பி. சுந்தராம்பாள் பாடிய நகதகதகவென ஆடவா பாடலில் ஸ்ரீவித்யாவின் நாட்டியத்தை பார்த்து தமிழ்நாடே கைத்தட்டி பாராட்டியது. தமிழில் நடனத்திற்காக சில படங்களில் வாய்ப்பு கிடைத்தாலும் கதாநாயகியாக அவர் அறிமுகமானது சங்கரன் நாயர் இயக்கிய சட்டம் பிக்காவளா என்கிற மலையாள படத்தில். அந்த படத்தின் கதாநாயகன் சத்யனுக்கு அப்போது 57 வயது. 40 வருடம் மூத்த நடிகருடன் துணிச்சலாக நடித்தது பரபரப்பாக பேசப்பட்டது. அதன் பிறகு ஆண்டுக்கு 2 படம் 3 படம் என மலையாளத்திலும் நடிக்கும் வாய்ப்பு ஸ்ரீவித்யாவுக்கு கிடைத்தது. சில காட்சிகளுக்கும் பாடலுக்கும் மட்டும் நடித்து வந்த ஸ்ரீவித்யாவை தான் இயக்கிய 4 சுவர்கள் படத்தில் குருட்டு பெண்ணாக ஒரு கேரக்டரில் நடிக்க வைத்தார் இயக்குனர் கே. பாலச்சந்தர். அந்த படத்தில் ஜெய்சங்கர், ரவிச்சந்திரன், வாணிஸ்ரீ ஆகியோர் முக்கிய வேடத்தில் நடித்திருந்தனர். அந்த படத்தில் நடித்து கொண்டிருந்த போது அமெரிக்காவில் பணிபுரிந்த விஞ்ஞானி ஒருவருக்கு ஸ்ரீவித்யாவை பெண் கேட்டனர். அந்த வரன் ஸ்ரீவித்யாவின் அம்மா எம்எல் வசந்தகுமாரிக்கும் பிடித்திருந்தது. ஆனால் பொருளாதார சிக்கல் காரணமாக அந்த திருமணம் கைகூடவில்லை. இந்த நிலையில் ஜெய்சங்கர் கதாநாயகனாக நடிக்கும் டெல்லி டு மெட்ராஸ் படத்தில் கதாநாயகியாக நடிக்கும் வாய்ப்பு ஸ்ரீவித்யாவுக்கு கிடைத்தது. தமிழில் ஸ்ரீவித்யா கதாநாயகியாக நடித்த முதல் படம் அது. ஐயன் மூர்த்தி என்பவர் இயக்கிய அந்த படத்தை தொடர்ந்து கே. பாலச்சந்தரின் படங்களுக்கு ஆஸ்தான கதாநாயகியாக ஆனார் ஸ்ரீவித்யா. 4 சுவர்கள் படத்தை தொடர்ந்து கே. பாலச்சந்தரின் 100க்கு 100 படத்தில் ஆசிரியரையே காதலிக்கும் கேரக்டர். ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியை ஒரு கண்ணும், இன்னொரு பக்கம் குறுகுறுப்பை இன்னொரு கண்ணும் கேரக்டராக மாறி எடுத்து சொல்லும். சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் ஸ்ரீவித்யாவையும் அவர் லொட்டு லொட்டு என்று தட்டுகிற கரண்டியையும் எவராலும் மறக்கவே முடியாது. கே. பாலச்சந்தர் ஸ்ரீவித்யாவுக்கு கொடுத்த அருமையான கதாபாத்திரம், ஒரே நாயகனை 3 சகோதரிகளும் காதலிக்க அதில் தோற்று நொந்து போகிற பாத்திரத்தை அத்தனை நேர்த்தியாக செய்திருப்பார் ஸ்ரீவித்யா.
ஸ்ரீவித்யாவும் சிவகுமாரும் முக அசைவுகளிலேயே சொல்ல வேண்டிய வசனங்களை ரசிகர்களுக்கு வெளிப்படுத்தினார்கள். ஸ்ரீவித்யாவின் பெரிய கண்களும் அவருடைய நடனமும் அவரை வெறும் கதாநாயகியாக மட்டுமல்ல திறமையான குணச்சித்திர நடிகையாகவும் உருமாற்றியது. சொல்லத்தான் நினைக்கிறேன் படம் ஸ்ரீவித்யாவுக்கு மட்டுமல்ல, அதில் நடித்த கமல்ஹாசனுக்கும் பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது. அதன் பிறகு கே பாலச்சந்தரின் இயக்கத்தில் உருவான அபூர்வ ராகங்கள் திரைப்படத்தில் 20 வயது பெண்ணுக்கு தாயாக நடிக்க 22 வயது ஸ்ரீவித்யா சம்மதித்த போது ஆச்சரியத்தில் மூழ்காத திரையுலகினரே இல்லை என்று கூறலாம். நிஜத்தில் தன்னை விட 5 வயது அதிகம் கொண்ட ஜெயசுதாவுக்கு அன்னையாக நடித்தார். தன்னை விட வயது குறைந்த கமலின் விருப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கும் மிகப்பெரிய பாடகி. கைவிட்ட காதலன் ரஜினியால் உண்டான குழந்தையை அனாதை குழந்தை என்று வளர்க்கும் கொடுமை என நடிப்பில் புதியதொரு பரிமாணமும் உயரமும் அவதாரமும் காட்டினார் ஸ்ரீவித்யா. பைரவி கதாபாத்திரம் தமிழ் சினிமாவின் சாகாவரம் பெற்ற கதாபாத்திரங்களுள் ஒன்று. ரஜினிகாந்த் நடித்த முதல் திரைப்படத்தின் அவருடைய நாயகி ஸ்ரீவித்யா தான். இந்த படத்தில் இடம்பெற்ற 7 சுரங்களுக்குள் பாடலும் ஸ்ரீவித்யா நடிப்பும் பாவனைகளும் இன்றைக்கு பார்த்தாலும் என்ன அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு வரிகளையும் பாவங்களிலேயே சொல்லியிருப்பார். கேள்வியின் நாயகனே, இந்த கேள்விக்கு பதிலேதையா பாடலிலும் அப்படித்தான். படத்தின் கிளைமேக்ஸ் பாடலை கொண்டே முடித்திருப்பார் கே பாலச்சந்தர். அபூர்வ ராகங்கள் படத்தின் வெற்றி ஸ்ரீவித்யாவை முன்னணி நடிகையாக்கியது. வேளாங்கண்ணி படத்தில் நடிக்க சென்ற போது கமல்ஹாசனை நடன உதவியாளராக சந்தித்த ஸ்ரீவித்யா உணர்ச்சிகள் படத்தில் கமலுடன் இணைந்த போது காதல் உணர்ச்சி வசப்பட்டார். அந்த காதலை சொல்லத்தான் நினைக்கிறேன் படத்தில் சொல்லாமல் தவித்தார். அபூர்வ ராகங்கள் படம் தொடங்கிய போது தனது காதலை சொல்லிவிட முடிவு செய்தார். தன்னை போலவே நன்றாக பாட தெரிந்த, தன்னை போலவே நன்றாக நடனமாட தெரிந்த, தன்னை போலவே நன்றாக நடிக்க தெரிந்த, தன்னை போலவே ஒரே ரசனையில் ஒரே அலைவரிசையில் உள்ள கமலை ஸ்ரீவித்யாவுக்கு மிகவும் பிடித்து போனது. தன்னுடைய சினிமா வாழ்க்கை அற்புதமாக இருக்கும் போதே திருமண வாழ்க்கைக்குள் நுழைந்துவிட வேண்டும் என்று விரும்பினார் ஸ்ரீவித்யா. அதனால் அடிக்கடி கமல்ஹாசனை படப்பிடிப்பில் சந்தித்து பேசி மகிழ்ந்தார். கமல்ஹாசனை மனமுடிக்க வேண்டுமென்கிற எண்ணத்தை வெளிப்படுத்த சரியான நேரத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்த போதுதான் வாணி கணபதியை கமல் காதலிப்பதும் அவரை அவர் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார் என்கிற செய்தியையும் அறிந்து நொறுங்கி போனார் ஸ்ரீவித்யா. அப்போது கமலுக்கு 23 வயது, ஸ்ரீவித்யாவுக்கு 22 வயது. கலங்கி போன ஸ்ரீவித்யாவுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லை. காதல் தோல்வியால் துவண்டு போனார் ஸ்ரீவித்யா. ஆத்திரமும் அழுகையும் அவரை வாட்டி வதைத்தது. வேதனையை தாங்கிக் கொள்ள முடியாமல் வீட்டில் முடங்கி கிடந்தார். மலையாளத்தில் தீக்கணல் படத்தில் நடிக்க சென்ற போது அவருக்கு ஆறுதலாக இருந்தவர் அந்த படத்தின் தயாரிப்பாளரும் துணை இயக்குநருமான ஜார்ஜ் தாமஸ். அவரது பேச்சும் அன்பும் ஸ்ரீவித்யாவுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்தியது. அவர்களுக்குள் ஒரு பிடிப்பை உருவாக்கியது. காதல் தோல்வியின் சோகம், வேதனை எல்லாமுமாக சேர்ந்து ஜார்ஜ் தாமஸை வேக வேகமாக விரும்ப தூண்டியது. ஜார்ஜ் தாமஸை பற்றி அவர் அவ்வளவாக தெரிந்து கொள்ளவில்லை. அவரது அன்பை மட்டுமே புரிந்திருந்தார். தன்னை விரும்பும் நேசிக்கும் ஒருத்தரை திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவு செய்தார் ஸ்ரீவித்யா. அந்த முடிவை குடும்பத்தினர் எதிர்த்தார்கள். குடும்பத்தினரின் அறிவுரையை கேட்க மனமில்லாமல் இருந்தார் ஸ்ரீவித்யா. காதலுக்காக மனதை மட்டுமல்ல மதத்தையும் மாற்றிக்கொள்ள முடிவு செய்து கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினார். 1978 ஜனவரி மாதம் 7ஆம் தேதி அன்று ஜார்ஜ் தாமஸை கிறிஸ்தவ முறைப்படி மணந்து கொண்டார் ஸ்ரீவித்யா. கேரள திரையுலகம் விதவிதமான கதாபாத்திரங்களை வாரி வாரி வழங்கியது. தமிழில் எந்த கமலுடன் ஜோடியாக நடித்தாரோ அவருக்கு அம்மாவாகவும், ரஜினியின் முதல் படத்து நாயகியான நிலையிலும் அவருக்கு அம்மா, அக்கா, மாமியார் என்றும் நடிக்க தொடங்கினார். மகிழ்ச்சியான வேடமோ சோகமான வேடமோ எந்த வேடமாக இருந்தாலும் கிடைத்த வாய்ப்புகளில் அட்டகாசமாக ஒளிர்ந்தார்.
குணச்சித்திர நாகி என்று பேரெடுத்தார் ஸ்ரீவித்யா. எம்ஜிஆருடன் இணைந்து நடிக்க வாய்ப்புகள் கிடைக்காமல் போனது. ஆனால் எம்ஜிஆர் முதல்வரானதும் கலைமாமணி விருதும் 1977-78 ஆண்டின் சிறந்த நடிகையாக தமிழக அரசு விருதையும் பெற்றார். நடிகர் திலகம், சிவாஜி கணேசனுடன் நாம் இருவர், நாங்கள், நீதியின் நிழல், இமயம் போன்ற படங்களில் நடித்தார். அஜித், விஜய், சூர்யா என எல்லா நடிகர்களுக்கும் அம்மா, அக்கா, அத்தை என வலம் வந்தார். எல்லோருக்கும் பிடித்த நடிகர், பிடித்த நடிகை என்று இருப்பது அரிது. அப்படி அரிதான நடிகைதான் ஸ்ரீவித்யா. ஸ்ரீவித்யாவை எல்லா இயக்குநர்களுக்கும் பிடிக்கும். பந்தா இல்லாமல், கெடுபிடிகள் செய்யாமல் நடித்து கொடுத்து விட்டு போவார். எல்லா நடிகர் நடிகைக்கும் பிடிக்கும். சீனியர் நடிகை, சிறந்த நடிகை என்கிற ஈகோ இல்லை. எல்லா ரசிகர்களுக்கும் பிடிக்கும். எந்த கதாபாத்திரமாக இருந்தாலும் மிகச் சிறந்த நடிப்பை வழங்குவார். தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடம், இந்தி என 900 படங்களுக்கு மேல் நடித்த ஸ்ரீவித்யா 25 தொலைக்காட்சி தொடர்களிலும் நடித்துள்ளார். கார்த்திக் நடித்த அமரன் படத்தில் ஆதித்யன் இசையில் ட்ரிங் ட்ரிங் என்கிற பாடலை பாடியிருக்கும் ஸ்ரீவித்யா தமிழக அரசின் சிறந்த நடிகையாக சிறப்பு பரிசாக மதுரகீதம் படத்திற்காக பெற்றுள்ளார். தமிழக அரசின் கலைமாமணி விருது, எம்ஜிஆர் விருது பெற்றுள்ள ஸ்ரீவித்யா கேரள அரசின் சிறந்த நடிகைக்கான விருதினை 5 முறை பெற்றிருக்கிறார். சின்னத்திரை நடிகைக்கான சிறப்பு பரிசும் கேரள அரசிடம் பெற்றுள்ளார். திருமணமான சில மாதங்களிலேயே ஜார்ஜ் தாமஸ் மீது நம்பிக்கை இழந்தார் ஸ்ரீவித்யா. எல்லோரையும் எதிர்த்து திருமணம் செய்து கொண்டோம், நம்முடைய தேர்வு தவறானது என்று சொன்னால் அது சரியாக இருக்காது என்று மனதில் உள்ளதை பற்றி யாரிடமும் சொல்ல முடியாமல் தவித்திருக்கிறார் ஸ்ரீவித்யா. மற்றவர்களுக்காக வாழ்ந்தே தீர வேண்டும் என்று மனதை தேற்றிக் கொண்டார். ஆனால் தான் சிரமப்பட்டு உழைத்து சம்பாதித்த பணம் தன் கண்முன்னால் காலியாவதையும், தனது பெயரில் நிறைய கடன்கள் உருவாகி வருவதையும் அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. ஒரு நாள் அநியாயங்களை தட்டி கேட்டபோது தன்னுடைய வீட்டிலிருந்து கழுத்தை பிடித்து நடு இரவில் நடு ரோட்டில் தள்ளப்பட்டார். 9 ஆண்டுகால வாழ்க்கைக்கு போதும் என்று ஜார்ஜ் தாமஸுடனான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஸ்ரீவித்யா விவாகரத்து கேட்டு நீதிமன்றத்திற்கு சென்றார். தன்னுடைய வீட்டையும் கணவர் அபகரித்துக் கொள்ள அதனை நீதிமன்றத்தில் பல வருடம் போராடித்தான் திரும்ப பெற்றார். பிறந்த போது அம்மா பிஸியான பாடகியாக இருந்தார். அவர் மடியில் தலை வைத்து படுக்க கூட ஸ்ரீவித்யாவுக்கு வாய்ப்பில்லாமல் போனது. அப்பாவின் அன்பும் கிடைக்கவில்லை. காதலும் தோல்வியும் தவறான கணவர் தேர்விற்கு காரணமாக அமைந்தது. இதனால் அம்மாவின் மடியில் படுத்து சுகம் அறிய அவருக்கு 34 வருடம் தேவைப்பட்டது. தனது சோகத்தை மறைக்க அவருக்கு அருமருந்தாக இருந்தது சினிமாதான். எந்த வேடம் கிடைத்தாலும் நடித்தார். சினிமா என்றோ தொலைக்காட்சி என்றோ வேறுபாடு காட்டியதில்லை. இயக்குநர்கள் என்ன கேட்கிறார்களோ அதை அப்படியே நடித்து தருவது மட்டுமே தனது பணி என்று கருதினார். புகழுக்காகவோ, விருதுக்காகவோ, பணத்திற்காகவோ இவ்வளவு கஷ்டங்களை பட்டு நான் நடிக்கவில்லை. என்னை பொறுத்தவரை நான் யார் என்பதை நிரூபிக்க விரும்பினேன். அதனால் இத்தனை சிரமங்களுக்கு மத்தியில் தொடர்ந்து நடித்தேன். வாழ்க்கை அவருக்கு கொடுத்த சோதனைகள் அதிகம். அதில் 2003 ஆண்டு அவருக்கு ஸ்பைன் கேன்சர் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது வேதனையின் உச்சம். ஆனாலும் ஸ்ரீவித்யா இந்த பாதிப்பு யாருக்கும் தெரியக்கூடாது என்று நண்பர்களையோ உறவினர்களையோ பிற பிரபலங்களையோ நேரில் சந்திப்பதையே தவிர்த்துவிட்டார். அவரது கடைசி 3 ஆண்டுகளில் அவரை சந்திக்க முடிந்தவர் நடிகர் கமல்ஹாசன் மட்டுமே. கமல்ஹாசன், ஸ்ரீவித்யா இருவருக்கும் இடையே நிகழ்ந்த கடைசி சந்திப்பை அடிப்படையாக வைத்து இயக்குனர் ரஞ்சித் ஸ்ரீவித்யாவின் கதையை திரைப்படமாக எடுத்தார். 2008 இந்த திரைப்படம் திரக்கதா என்ற பெயரில் மலையாளத்தில் வெளிவந்தது. ஸ்ரீவித்யாவின் கதாபாத்திரத்தில் நடித்த நடிகை பிரியாமணிக்கு கேரள அரசின் அந்த ஆண்டிற்கான சிறந்த நடிகைக்கான விருது வழங்கப்பட்டது. இளம் வயதில் எங்கள் குடும்பமும் லலிதா பத்மினி ராகிணி குடும்பமும் அருகருகே வசித்து வந்தோம். ராகிணி ஒரு தங்கச்சங்கிலி அணிந்திருந்தார். அதை வாங்கி நானும் அணிந்திருந்தேன். ராகிணி புற்றுநோயினால் இறந்து போனார். அதை போலவே எனக்கும் புற்றுநோய் வந்துவிட்டது என்று இறுதி காலத்தில் ஸ்ரீவித்யா சொல்லியிருந்தார். 2006 ஆண்டு அக்டோபர் மாதம் 19 தேதி
புற்றுநோயின் தீவிரம் காரணமாக தனது 53 வயதில் காலமான ஸ்ரீவித்யாவை தன்னுடைய சொத்தாகவே பாவித்தது கேரள அரசு. தமிழகத்தில் பிறந்திருந்தாலும் கேரளாவின் மகளாக இறந்திருக்கிறார் என்று அப்போதைய முதல்வர் அச்சுதானந்தன் கூறியிருந்தார். 21 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் ஒரு தமிழ் நடிகைக்கு கேரள அரசு ஸ்ரீவித்யாவை சகல மரியாதையுடன் தகனம் செய்தது. ஸ்ரீவித்யாவை நினைக்கும் போது அதிசய ராகம் அபூர்வ ராகம் என்ற பாடலும், அதில் அவர் கண்களில் பேரழகிலும் நடிப்பாற்றலும் நம் கண்முன் தோன்றும். இந்த மண்ணிலிருந்து அவர் மறைந்தாலும் அபூர்வ ராகமாய் இந்த காற்றில் தவழ்ந்து கொண்டேதான் இருப்பார் என்றென்றும். என்ன நேயர்களே, இன்னைக்கு நம்ம சினி டைரி நிகழ்ச்சியில் நடிகை ஸ்ரீவித்யாவின் வாழ்க்கையிலிருந்து சில பக்கங்களை தெரிந்து கொண்டோம். இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது ஆனந்தி மற்றும் ஐஸ்வர்யா. நன்றி, வணக்கம்.